ஃபஸ்ட்டு நாங்கள் கூகுள் போகலாம். கூகுளில் நாங்கள் கன்வா டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்க் தான் அது. ஸோ கன்வான்ற இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதுதான் சைன்இன் பேஜ். ஸோ டிசைன் எனி திங் பப்ளிஷ் எனிவேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சைன்அப் வித் கூகுள், சைன்அப் வித் ஃபேஸ்புக் அண்ட் சைன்அப் வித் இமெயில் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சைன்அப் பண்ணியிருக்கேன் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டால். ஸோ மறுபடியும் நான் சைன்அப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே இன்டர்நெட்டில் ஏதாவது அதாவது வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான தனியொரு இமெயில் அட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க, ப்ரைவசிக்காக சொல்கிறேன். ஸோ டிசைன் எனி திங் சொல்லி ஹோம் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ், ஃபோட்டோஸ் அப்படி சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரியேட் டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இதில் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து என்னோடய டிசைன்ஸ் இருக்குது, யோ டிசைன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இதில் தான் எடிட் பண்ணுவேன். லோகோஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் கவர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ரெசியூமேஸ். ஸோ இங்கே தான் நம்மளோட விஷயம் இருக்குது. ஸோ ரெசியூமேஸ் இது வந்து 100+ ரெசியூமேஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 99% எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. 1% அப்படியே ஃபார்மேட்டை அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்களோ இல்லை சில ரொம்ப ஸ்டாண்டர்ட் கூட உள்ள இதுகள் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அது ஜஸ்ட் $0.99 அப்படி. ஸோ இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து கிளிக் பண்ணதுக்கு பிறகு அது வந்து ஒர்க் ஷீட்டுக்கு போகுது. ஸோ இதான் எங்களோட ஒர்க் ஷீட். இங்கே தான் நாங்கள் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ 75% இங்கே பார்த்தா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்மளோட நேம், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஒரு பேசிக் சிவியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ஒர்க் ஹிஸ்ட்ரி, எடுக்கேஷனல் ஹிஸ்ட்ரி, பர்சனல் டீட்டெயில்ஸ், கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதை எடிட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, டவுன்லோட் ஆரோ, அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதில் வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. PNG ஃபார்மேட், JPG ஃபார்மேட், PDF ஃபார்மேட், அதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஃபார்மேட், PDF, வீடியோ இருக்குது, அனிமேஷன் இருக்குது. அனிமேஷனில் வந்து ப்ரைம் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ப்ரைம் வெர்ஷன் தேவையில்லை, பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் செஞ்சுக்கும் போது அதுக்கு ப்ரைம் வெர்ஷன். ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே கிளிக் பண்ணிட்டு நான் என்னோடய PC-யில் உள்ள கீபோர்டில் உள்ள டிலீட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட், டெம்ப்ளேட்ஸ், பிளா திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ இங்கே வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே தான் உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்லோட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதை மட்டும் கொடுக்கலாம். அப்படி டெம்ப்ளேட்ஸுமே வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கேருந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஆல்ரைட், ஓகே, இந்த பிக்சரை நாங்கள் போடலாம். ஸோ இந்த பிக்சரை கொடுத்துருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு கிளாமர் பிக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த கெரியர் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு கூட அவங்களோட கெரியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிவி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி நான் அந்த ரவுண்ட் கிட்ட கொண்டு போனதுக்கு பிறகு அது வந்து ஃபிட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து நேம். ஸோ இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மேலே வச்சு அது வந்து ஹைலைட் ஆகும். அப்போ இங்கே வந்து நம்மளோட ஃபாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணோன்னே ப்ரோ ஃபோர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னு சொன்னால் இது வந்து ப்ரீமியம் வெர்ஷனுக்கு தான் இதெல்லாம் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி 99% வந்து நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணலாம். இதில் அந்த என்னென்னு சொன்னால் அந்த ஆரேஞ்ச் கலரில் ஒரு சிம்பால் ஒன்று இருக்குது இல்லையா, அதுகள் வந்து ப்ரோ வெர்ஷனுக்குரியது. ஸோ அதுகள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் டிபிள் கிளிக் பண்ணிட்டு நான் அது வந்து இந்த நேம் டைப் பண்ணுறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்றது கீழே கொடுத்துருக்கோம். உங்களோட ஃபீல்டு எதுவோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதை ஜூம் பண்ணுறேன்.
வொர்க் ஹிஸ்ட்ரி. ஸோ நான் இதை வந்து ட்ரிபிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது பேசிக்கான வேர்டில் நம்ம என்னென்னலாம் எடிட்டிங் பண்ணுவோமோ அதெல்லாமே இங்கே இருக்குது, மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் சைஸ் எப்படி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், அதே மாதிரி கலர், போல்ட், இட்டாலிக் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வரலன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபார்மேட், ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட். ஸோ கீழே உள்ளதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், போல்ட் பண்ணணும் போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம் இட்டாலிக் பண்ணலாம். அலைன்மெண்ட்ஸ் இருக்குது, செட் அலைன்மெண்ட், லெஃப்ட் ரைட் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றுறதுனாலும் மாற்றலாம். அடுத்து லிஸ்ட், புல்லட், நம்பர்ஸ், அதுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஸ்பேசிங் ஆப்ஷன். ஸ்பேசிங் வந்து லைன் ஸ்பேசிங், அப்புறம் லெட்டர் மார்ஜின்ஸ், இது லைன் மார்ஜின்ஸ், லெட்டர் ஸ்பேசிங், அது இதெல்லாம் நம்ம இதில் வந்து செய்யலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படி வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் குரூப் அண்ட் குரூப். குரூப் அண்ட் குரூப் வந்து இதில் பார்த்துருப்பீங்க, இப்போ தனித்தனி அந்த பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணுறது. இது வேர்டில் நம்ம இது பேசிக் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அதையெல்லாம் போட்டு குரூப் அண்ட் குரூப். அடுத்தது டூப்ளிகேட் ஆப்ஷன். டூப்ளிகேட் ஆப்ஷன்னா இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் டீட்டெயில் வேணும்னு வைங்களே, இதே ஃபார்மேட்டில் இதே மாதிரி. இப்போ நம்ம டூப்ளிகேட் அடிச்சுட்டு அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை வந்து டிலீட் பண்ணுறதுனாலும் நம்ம டிலீட் பண்ணலாம். எப்படி டிலீட் பண்ணேன்னா, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். ரைட், இதுதான் நம்மளோட சிம்பிள் ஃபார்மேட். இது வந்து பெருசாக, இதில் வந்து 100+ன்ற நேரம் நிறைய ஸ்டாண்டர்ட் சிவிஸ் வந்து உருவாக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட் பேஜ், இன்னொரு பேஜ் வேணும்னா கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பே பண்ண தேவையில்ல, சில இதுகளுக்கு வந்து $0.99 அப்படின்னு சொன்னால் நம்மளோட நேற்று இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஐ திங்க் 180 ருபீஸ் ஆர் சம்திங். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்.